ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். பேசி பார்க்க போறோம்னா, நேத்து நைட்லேருந்து கிரிப்டோ மார்க்கெட் பயங்கரமான கிராஷ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பிட்காயின் வந்து $42,000 வரையும் போயிடுச்சு. அண்ட் மற்ற ஆல்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான அடி. எதனால இவ்வளோ பெரிய கிராஷ் ஆச்சு, ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய மார்க்கெட் வேஸ் அப்புறம் கிரிப்டோ பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று நைட்டு ஒரு 7:30 மேலே இருந்தே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பயங்கரமாக இறங்க ஆரம்பிச்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பிட்காயின் இந்த ஒரு கேண்டில்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா சரு 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 சருன்னு அப்படியே இறங்கிச்சு. ஸோ எவ்வளோக்கு வந்து ட்ரேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 42,843 கிட்ட வரையும் போயிடுச்சு. ஸோ யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ பெரிய டிப் வந்து எடுக்கணும். இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் கண்டிப்பாக பெரிய பெரிய வேல்ஸ் மட்டுமே. ஏன்னா பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று காலையில் கிட்டத்தட்ட 52,900 கிட்ட போச்சு, அதாவது 53 கிட்ட போச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வேலையாக இருக்கும், 52,920 கிட்ட ட்ரேட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நேற்று வந்து பெரிய நாள்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல் சாலடாரில் அஃபிஷியலாக கூட லீகல் டெண்டர் ஆக்குனாங்க பிட்காயினை. ஸோ ஆனால் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா பிட்காயின் வந்து இன்னமும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பம்ப் ஆகும் இந்த நியூஸ்னால அப்படின்னு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் நேற்று நைட்டு நடந்தது அப்படியே ஆப்போசிட்டா நடந்தது. பட் நம்ம என்னதான் வந்து அனாலிசிஸ் என்ன பண்ணாலும் சரி, வேல்ஸ் கிட்ட தான் இருக்கு எல்லாமே. சோ அவங்க பாத்தீங்கன்னா அப்படியே இறக்கி விட்டாங்க. ஈவன் நீங்க சேம் வந்து பிஎன்பிக்கும் எடுத்து பாருங்க, எவ்வளவு போச்சுன்னா கிட்டத்தட்ட 369 வரையும் போயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் இந்த பிட்காயினுக்கு மட்டும் இல்லை எல்லா காயினுக்கும் பயங்கரமான ஒரே ரெட் கேண்டில் தான். ஸோ இது வருங்க கிட்டத்தட்ட 369 போச்சு. சேம் வந்து எத்திரியம் எடுத்துக்கோங்க, இதோட கேண்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட இந்த வேல்யூ வரையும் போச்சு. ஆனால் அதோட 24 ஹவர்ஸ் லோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000. பட் ஆனால் பை பண்ணுறவங்க பை பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா இது வந்து பைனான்ஸில் இப்போ இருக்கேன். ஸோ இதோட பிடிசியோட வால்யூம் பாருங்கள், கிட்டத்தட்ட 6 பில்லியன் வால்யூம். ஸோ இந்த டிப்பை நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பிடிசி மட்டும் இல்லை, எத்திரியமுக்கு பாருங்கள், பிஎன்பிக்கு பாருங்கள், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆடெல்லாம் பாருங்கள் கிட்டத்தட்ட 2.46 பில்லியன் வரையும் வால்யூமு. ஸோ பை பண்ணுறவங்க நிறைய ஒரு சைடு வந்து பை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இதான் ரைட் டைமு இந்த டிப்பில் வாங்கிக்கணும் அப்படின்னு. அண்ட் சேம் வந்து சொலானாலாம் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து 4 பில்லியன் மேலே வந்து இப்போ வந்துடுச்சு வால்யூமு. அண்ட் மற்ற ஆல்ஸ் காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட -20-25% டவுனு. ஸோ ரீசெண்டாக யாரெல்லாம் வந்து ஆல் காயின் வாங்கினீங்களோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இன்னத்துக்கு வந்து பயங்கரமான டிப்பில் தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே இல்லை, இது வந்து அசால்ட்டாக வந்து ரெக்கவர் ஆகிடும், ஜஸ்ட்டு ஹோல்டு மட்டுமே பண்ணுங்கள். ஏன்னா எல்லாமே பேனிக் செல்லிங்கா, நீங்கள் யாரை கேட்டாலும் ட்விட்டர்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எதனால் எல்லாரும் பேனிக் செல் பண்ணுறீங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய ஆளுங்களும் ட்வீட் போட்டுட்ருக்காங்க. அண்ட் இந்த எல்சாரடாரில் ஸ்டார்பக்ஸு, மெக்டோனல்ஸு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிட்காயின் பேமெண்ட் வந்துச்சு. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ அதை தான் வந்து ஷேரும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ட்விட்டரில், பேமெண்ட் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னு. லைக் வந்து பாருங்கள், ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி அப்படியே உடனே பேமெண்ட் மட்டும் பண்ணுறாங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா பிட்காயின் எல்லோரும் சூஸ் பண்ணுறது அவ்வளோ ஃபாஸ்ட்டான ஒரு ட்ரான்சாக்ஷனு, கிட்டத்தட்ட வந்து லைட்னிங் ஸ்பீட் மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெக்டோனல்ஸ் இன் எல்சாலடார் நவ் அக்செப்ட் பிட்காயின் அப்படின்னு. அண்ட் இதுதான் வந்து பிட்காயின் ஏடிஎம். ஸோ இதுதான் வந்து இதுவும் வந்து எல்சாலடார்லாம். ஸோ அதோட இமேஜஸ்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லைக் அந்த ஏடிஎம்மை சுற்றி பாருங்கள், எவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்னு. தென் பீஸா ஹட் இந்த மாதிரி நான் உங்கள் கண்ட்ரி ஃபுல்லாகவே இப்போ வேறு லெவலில் போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பிட்காயின் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் எல்சாலடார் பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த டிப்னால ஒரு ட்வீட் போடுறாரு, ஏன்னா இட் அப்பியர்ஸ் த டிஸ்கவுண்ட் இஸ் எண்டிங் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து தேங்க்ஸ் ஃபார் த டிப் அப்படின்னு சொல்லிட்டு, வி சேவ்டு எ மில்லியன் இன் பிரிண்டட் பேப்பர், எல்சாலடார் நவ் ஹோல்ஸ் 550 பிட்காயின். இதுவே இந்த டிப்புக்கு முன்னாடினு பார்த்தீங்கன்னா 400 பிட்காயின் தான் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நேற்று தான் இவங்க 200 பிட்காயினும் பை பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 550 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஏன்னா இந்த டிப்பில் இவங்க பை பண்ணியிருக்காங்க. ஈவன் ட்ரெண்டிங் இன் இந்தியாலையும் நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட பிட்காயினுக்கு 402 ட்வீட்டோட இந்த கிராஷை பற்றி தான் வந்து ஃபுல்லாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதேமாரி ட்ரெண்டிங் இன் இந்தியாவில் என்எஃப்டி. ஸோ இது ஃபுல்லாக கிரிப்டோ கரன்சி பற்றி தான் இருக்குது நேற்று நைட்லேருந்து. அண்ட் இந்த மெக்டோனல்ட்ஸ்க்கு பேமெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து இந்த மாதிரிலாம் எடுத்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பேமெண்ட் கம்ப்ளீட் அப்படின்னு. ஸோ எவ்வளோ பிடிசின்னு பார்த்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அண்டே அதுக்கேற்ற மாதிரி ஒரு சைடு மக்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க, லைக் ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி லீகல் டெண்டாக நீங்கள் பிட்காயின் ஆக்கவே கூடாது அப்படின்னு. மேபி இந்த ரீசனாக கூட பார்த்தீங்கன்னா டிப்புக்கான சான்சஸ் இருக்குன்னே சொல்லலாம். பட் முழுக்க முழுக்க வேல்ஸ் தான், பெரிய பெரிய வேல்ஸ் வந்து பயங்கரமாக செல் பண்ணாங்க நேற்று. அப்படியே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படியே
$10,000 கிட்ட அப்படியே வந்து குறைஞ்சது. ஸோ இந்த ஒரு கேண்டல் தான், பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாகவே மாற்றிச்சு. ஸோ நேற்று இந்த கிரிப்டோ கரன்சி அண்ட் பிட்காயின் ஒரு ஹிஸ்டரிக் டேவாக இருந்தாலும் அதே மாதிரி நேற்று வந்து பயங்கரமான ஒரு டம்ப்பும் ஆயிருக்கு. ஸோ அதனால் யார் அதில் யாரெல்லாம் வந்து லாஸ்ட்டில் இருக்கீங்களோ கண்டிப்பாக ஜஸ்ட் ஹோல்டு மட்டுமே பண்ணுங்கள். இது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு அதிக நாளெலாம் எடுக்காது, ஃபியூ டேஸில் இது வந்து அசால்ட்டாக ரெக்கவர் ஆகிடும். ஏன்னா இது வந்து புதுசில் இதுக்கு முன்னாடியே வந்து சைனா ஃபெட்லாம் வந்தது. ஸோ அதுக்கெல்லாம் என்ன மாதிரி அடி வந்ததுன்னா கிட்டத்தட்ட 29,000 அப்படிலாம் போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 47 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் வந்து ஃபியூ டேஸில் ஈஸியாக ரெக்வயர் ஆகும். ஸோ ஹோல்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த டிப்பை உங்களால் யூஸ் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா எல்லா ஆல்ஸும் பயங்கரமாக குறைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், ரீசெண்டாக நடந்த இந்த பெரிய கிராஷுக்கான டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பர். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.